ஹலோ கேமர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கிட் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் கார் ஃபார் சிமுலேட்டரோட எபிசோடு 8 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல ரெவன்யூ நம்மளுக்கு கிடச்சிருந்தது. இன்றைக்கி அதை விட டபுள் தி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்க, ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெராரி கார் இருக்குது, வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் வாங்க முடியலையே அப்படின்னு தான் சொல்லுவேன் நினைக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெராரியை நம்ம வாங்க போகிறோம், பட் கொஞ்சம் டைம் ஆகும் சரிங்களா. ஸோ அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் காசு சேர்க்க வேண்டியிருக்கு, அதனால் கம்மி காசுக்கு என்னென்னலாம் கிடைக்குமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கிடலாம். ஓகேங்க, இப்போ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா 68,000 ரூபா பக்கம் சொல்கிறான். நம்ம ஒரு 60,000 ரூபாய்க்கு கேட்டு பார்க்கணும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நைஸ், எனக்கு தெரிஞ்சு கிடச்சிருந்தான் நினைக்கிறேன். சூப்பருங்க, கிடச்சிருச்சு. ஸோ இந்த கார் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கார் நம்ம வந்து வாங்க போகிறோம். ஏன்னா வாங்கினா மட்டும் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சீட்டோ இல்லை அதுக்கப்புறமா அன்லிமிட்டெட் மணி இந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணலங்க. ஸோ அதனால தான் கேம் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பார்ட் போட்டுட்டேன். போட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நிறைய அப்கிரேட்ஸ் வந்து பண்ணியிருக்க மாட்டோம், ரீசன் வந்து அதுதான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏர்ன் பண்ணி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்கிரேட் பண்ணணும். ஸோ அதனால் மணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே காரை வாங்கி விற்கிற காசு மட்டும் தான். ஸோ எக்ஸ்ட்ரா காசுலாம் எதுவுமே நம்ம வந்து எங்கேயுமே வந்து சீட் போடல. ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா, ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும் நிறைய பேருக்கு, அதனால தான் சொல்லிக்கிறேங்க சரிங்களா. ஓகேங்க, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 கார் நம்ம வாங்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 45,000 ரூபாய்க்கு ஒரு கார் ஒன்று கேட்டிருக்கேன். ஓகே ஆகுதான்னு பார்ப்போம், என்னன்னு தெரில. வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சை போட்டாலே டப்பு டப்புன்னு வாங்கினானுங்க. இந்த ஒரு பாயவுள்ள மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் பேரம் பேசுது. சரி ஒரு 3000 ரூபா ஏற்றி கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரை கொடுத்துட்டான் நம்மளுக்கு, நைஸு. ஸோ பேலன்ஸ் வந்து நம்மக்கிட்ட 51,000 ரூபா இருக்குது. இருந்தாலும் அதுக்கும் ஒரு காரை நம்ம வாங்குவோம் சரியா, ஏன்னா ஏகப்பட்ட கார் வாங்கினா தான் எக்ஸ்பீரியன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்கில்லையுமே நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து கம்மி காஸ்ட் தான், இருந்தாலும் 38 ரூபா பக்கம் சொல்கிறேன். நான் 25 ரூபாய்க்கு கேட்போமேனு கேட்டேன், அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்கிறான். சரி ஒரு 3000 ரூபாய் ஏற்றி கேட்பான். 28,000 ரூபாய்க்கு குறா, அதையும் அதிகண்டாவும் காருக்கு குறா. ஓகேங்க, ஸோ ஒருலையாக பார்த்தீங்கன்னா காரை கொடுத்துட்டான். ஒரு 2 மிரட்டினதுக்கப்புறம் தான் கொடுக்குறான் போல. ரைட்டு, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் பார்க்குற எல்லாரும் சரியா, எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லுங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஓகேங்க, இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 காருக்கிட்ட வாங்கியிருப்போம். ஸோ எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணி ஸோ ஃபுல்லாக தொடச்சி வச்சு பார்த்தீங்கன்னா சேலுக்கு போட்டுற வேண்டியது. ஆல்ரெடி ஒரு கார் இருக்குது பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இது இல்லாத இங்கே 2 கார் உள்ளே பார்த்தீங்கன்னா ஷெட்டில் வேறு 2 காருன்னு இருக்கும். ஸோ நிறைய வேலை இருக்குது நம்மளுக்கு, சுறுசுறுப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம செயல்படணும். ஓகே, இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 56,000 ரூபா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நம்ம ஸ்பெண்ட் பண்ணது. ஸோ அதனால் 1 லட்சம் ரூபா நான் வந்து போட்டிருக்கேன். மேடம் பார்த்தீங்கன்னா நல்ல ரேஞ்சில் தான் கேட்டிருக்காங்க. நான் வந்து அதனால் ஒரு 1000 ரூபா மட்டும் கம்மி பண்ணி 99,000 ரூபாய்க்கு கொடுங்க மேடம்னு கேட்குறேன். ஸோ கிடைக்குதான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்தான்னு பார்க்க வேண்டும். அடாடாடா, வேற மாதிரி பணக்கார வீட்டு மாமியாக இருக்கும் போலையா, வாங்கிடுச்சு எங்கள் பொசுக்குன்னு வேற லெவலு. 56,000 ரூபா போட்டு 99,000 ரூபா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிட்ட நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம 4 கார் வாங்கியிருந்தோம் இல்லையா இப்போ கார் மார்க்கெட்டில், அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 1 பை 1 சர்வீஸ் பண்ணி நம்ம வந்து சேலுக்கு போட்டுடலாம். ஆல்ரெடி கஸ்டமரும் நிறைய பேர் வந்துட்டாங்க, வாங்க போயிட்டு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நல்ல அமோகமாக நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கார் எல்லாத்தையும் நம்ம விற்றா மட்டும்தான் நம்மளுக்கு வர அமௌண்ட்டை வச்சு வேறு ஏதாவது லக்ஸரியான ஒரு நல்ல காரை வாங்க முடியும். ஸோ அதில் ஏகப்பட்ட ப்ராஃபிட் நம்மளால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட இங்கே 3 பேர் இருக்காங்க இந்த காருக்கு. ஸோ அதில் வந்து மேடம் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு டீசெண்டான ப்ரைஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, அதனால மேடம்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்கெயின் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ 1,30,000 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். மேடம் பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஐயோயோ என்னங்க இதே, 1,30,000 ரூபாய் கூட வரமாட்டேங்கிறனால. சரி 1,20,000 ரூபா ப்ளீஸ் கிவ் மீ. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா பக்கம் 55 ரூபா பக்கம் வருது. நல்ல கார் தான், ஸோ கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்னு எதிர்பார்த்து தான் 1,50,000 ரூபாய்க்கு வச்சேன். பட் இருக்கிற இந்த 3 பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேடம் மட்டும்தான் ஓரளவுக்கு ஒரு 1 லேக் பக்கம் வராங்களா. சரி அதனால் எனக்கு விடுறதுக்கு மனசு இல்லை, ஏன்னா நம்மளுக்கும் கார் இப்போ நிறைய தேவைப்படுது. அதனால் 1,10,000 ரூபாய் இதுக்கு மேலே கம்மி பண்ண முடியாதுங்க, வேற ஆள் தான் பார்த்துக்கணும். ஆ பரவாயில்ல, வாங்கிட்டு போயிட்டாங்க, நைஸு. ஓகே, ஸோ இருக்கிற எல்லா காரையும் பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு போடணுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக்கை டப்பு டப்புன்னு போடுங்க சரியா. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 30,000 ரூபா பக்கம் வருது. இருந்தாலும் அது ஒரு 60,000 ரூபா அப்படியே டபுள் தி அமௌண்ட்டுக்கு வச்சுருக்கேன். ஓகேங்க, அடுத்ததான் இந்த காரு. இது நம்ம ஒரு 65,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ செலவு பண்ணதெல்லாம் சேர்த்து ஒரு 66,000 ரூபா பக்கம் வருது. அதை விட நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் ஸோ இந்த ரேட்டுக்கு வச்சுருக்கேன். பார்ப்போம், மேடம் கம்மியாக தான் கேட்குறாங்க. 1 லட்சம் ரூபா ஆஃபர் பண்ணியிருக்கேன். ஓகே ஆகுமான்னு தெரியலையேங்க, என்னங்க கம்மி பண்ணி கேட்டுட்ருக்கா. ஐயோ 1 லட்சம் ரூபாய்க்கு ஓகே பண்ணலையே. சரி இருங்க, ஒரு 5,000 ரூபா வேணால் கம்மி பண்ணி பார்ப்போம். 95,000 ரூபான்றது பெரிய அமௌண்ட்டு தான், பட் ஓகே ஆகணும் நமக்கு.
ஐயோ என்னது இது, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலையே. ஸோ நல்லா போய்கிட்டு இருந்துச்சு, சடனாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் மாறுது. ஒரு 30,000 தான் லாபம் கிடைக்குது, 90,000 ரூபா போட்டிருக்கேன். ஓகே வாங்கிட்டாங்க அந்த காரை ஒரு வழியாக, சரி எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன், பட் கிடைக்கல. ஜோச்சாடு ஜோச்சாடு. ஓகேங்க, ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட 3,21,000 டாலர் கிட்ட இருக்கு. பார்ப்போம் இந்த கார்லேயும் நம்மளால் விற்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பச்சை கலர் சொக்கா போட்டிருந்தாலே ஆல்மோஸ்ட் நம்ம வந்து விற்றுலாங்க. ஸோ இந்த கேமோட ஸ்ட்ராட்டஜி அதுதான். ஓகே 55,000 ரூபா பார்த்தீங்கன்னா போடுறேன், நான் 60,000 ரூபா போட்டிருக்கேன், அதனால் 5,000 ரூபா கம்மி பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். பட் அதுவுமே வேலை அவ்வளோ போல. ரைட்டு சரி, ஒரு 5,000 ரூபா கம்மி பண்ணிடுவோம், 50,000 ரூபா. ஏன்னா வந்தாலே நல்ல ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு ஓகேனாலுமே. ஓகேங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க வேறு மாதிரி. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் காராக பார்த்தீங்கன்னா இந்த கார் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த காரும் வந்து 40,000 ரூபாய்க்கு மேலே தான் நம்ம வாங்கியிருக்கோம், அதனால் 1 லேக் வச்சுருக்கேன். மேடமே பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 பக்கம் கிட்ட வராங்க. நைஸு. ஸோ நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 90,000 ட்ரை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு, ஓகே ஆகும் தான் நினைக்கிறேன். ஓகே ஆயிடுச்சுங்க, சூப்பருங்க. ஸோ வேறு மாதிரிலாம் எதிர்பார்க்கல, நீங்கள் இவ்வளோலாம் நான் ஏர்ன் பண்ணுவேன். ஓவரால் எங்கிட்ட 461,000 டாலர் கிட்ட இருக்குது. ஸோ அகெயின் இப்போ இந்த காரை வச்சு வேறு மாதிரி லாம்போகினி இருக்குதுங்க. ஐயோ 3 லட்சமா, சி ரேட் அதிகமாக இருக்குங்க, என்னங்க பண்ணுறது. சரி இதுக்கு ஒரு நாள் கெடு வைப்போன்ற மாதிரி லாம்போகினிக்கு ஒரு நாள் கெடு வைப்போம். இப்போதைக்கு ஏ இன்னொரு ஒரு லாம்போகினியா, என்னங்க இது இன்னைக்குன்னு பார்த்து இப்படி வருது. சே நம்மக்கிட்ட வேற காசு இல்லாத நேரமா, 5 லட்சம் 5 லட்சம் போடுறானுங்க. சரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபெராரி 430 அப்படின்னு இருக்க இந்த காரை தான் நம்ம வந்து வாங்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சரூபா பக்கம் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நான் ரிஸ்க் எடுத்து இந்த காரை வாங்க போகிறேங்க, சரியா. ஸோ ஒரே ஒரு கார் மேலே பந்தயம் கட்டலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்டில். ஸோ பெரிய அமௌண்ட்டில் நம்ம இத்தனை எபிசோடு போட்டிருக்கோம், அதில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டுக்கு பிட் பண்ண போகிறேன் இந்த காரை தான். பார்ப்போம். 2,30,000 ரூபாய்க்கு கேட்டிருக்கேன் ஃபஸ்ட் அட்டம்லேயே, ஓகே ஆகிடணும். கடவுளே போடுங்க வேற மாதிரிங்க. ஸோ இப்போ ஃபெராரி கார் நம்மள்கிட்ட கிடச்சிருக்குது வேற மாதிரி. ஸோ இப்போ அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். இப்போ நம்ம டிராவல் பண்ணி போகணும், அதனால் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா போக முடியாது. இன்னும் நம்மக்கிட்ட 2 லேக்ஸ் கிட்ட இருக்குது, அதனால் போகும்போது சின்ன காராக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா பக்கம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கிற காரை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடலாம். என்னடா 50,000 ரூபாய்க்கு ஒத்துக்க மாட்டீங்களாடா, 55,000டா ப்ளீஸ்ரா, காசு இல்லைடா இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன், தேங்க்ஸ்ரா. அப்பாடா இந்த காரையும் கொடுத்துட்டான். வர வர இந்த 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற கார் எல்லாமே நமக்கு நல்ல ப்ராஃபிட் தாங்க இருக்குது, சூப்பர். ஸோ ரைட்டில் இருக்கிறது ஃபெராரி, இப்போ நம்ம கொண்டு வந்த கார் இது. ஸோ ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிப்பேர் பண்ண கொடுத்துடலாம். தலை ஃபெராரி ஃபெராரிக்கும் லைட்டாக டேமேஜ் இருக்குது போல், போயிட்டு வரட்டும். ஆனால் இந்த ஃபெராரியை நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, என்ன நிவாஸ் ப்ரோ அப்படியே வாங்கி அப்படியே விற்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் கிடையாது. ஸோ இந்த ஃபெராரியை வெறித்தனமாக டியூன் பண்ணுறோம், எவ்வளோ காசு கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம பண்ணாதான் அடுத்து. ஸோ டாப் மோஸ்ட் லக்ஸரி கார்ஸ்லாம் என்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி ஸோ விற்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வேலை பெயிண்ட் அடிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோ இல்லை ஒரு 3 வீடியோ கழித்து இப்போ தான் இந்த பெயிண்ட் கிடைக்க வரேன்னு நினைக்கிறேன் நான். ரைட்டு. ஸோ எனக்கு பிடிச்ச பச்சை கலர் தான் அடிக்க போகிறேன் நான் முதல். ஸோ ஃபெராரி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ரெட்டு பச்சை இந்த மாதிரி கலரில் இருந்தால் ஒயிட்டு கூட நல்லா தான் இருக்கும், மாசாக இருக்கும், பிளாக்கும் இன்னும் நல்லா தான் இருக்கும். பட்டு ஐ லைக் பச்சை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் பச்சை தான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு பச்சை கலர் பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பச்சை எப்படி இருக்குது, வேறு மாதிரி இருக்கா, இந்த ஃபெராரிக்கான 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அதையும் கமெண்ட்டில் போடுங்க, சரியா. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் அப்புறம் இந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சும்மா ஷைனியாக இருக்குது காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டயரு இதெல்லாம் கொஞ்சம் மாற்றலாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கமெண்ட் போட்டுருந்தீங்க, பெயிண்ட் அடிங்க ப்ரோ, டயரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்பேர் பார்ட்லாம் மாற்றுங்க ப்ரோ, மாற்றினீங்கன்னா நல்லா ரேட் போகும்னு சொல்லியிருந்தீங்க, அதனால் காசு போனாலும் பரவாயில்லன்னு. ஸோ இப்போ பாருங்கங்க, லுக்கே வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ சஸ்பென்ஷனையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியும் பின்னாடி ஏற்றி வச்சுருவோம், ஏன்னா திரையோட திரையாக இருக்கும். அப்புறம் ஸ்பீட் பிரேக்கரில் மாட்டி அடிபட்டுற போது ஓகே. ஸோ வேற மாதிரிங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட்டு, ஸோ வேறு லெவல் ஒரு ட்ரீம் காரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கி டியூன் பண்ணிட்டோம். பா ஸ்பீடு அள்ளுதே, ரிவர்ஸ் எடுக்கும்போது வெறியாக இருக்குல்லங்க, இதெல்லாம் கார் ரேஸ் கேமில் பார்த்தது. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெராரியை வாங்கி நாம் செல் பண்ண போகிறோம். அடாடாடா நம்ம கடையில் வச்சோடனே தான் இப்போ அழகு கூடுது காருக்கு. ஓகே ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கார் ஷோரூம் இருக்கு இல்லையா அதை அப்டேட் பண்ண போகிறோம், ப்ளஸ் வீடு வாங்க போகிறோம், சரிங்களா. ஏன்னா இது அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வரும், அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்கிரேட் எதுவுமே பெருசாக பண்ணலை அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க, அதனால் கண்டிப்பாக காசை சேர்த்து வச்சு வீடு அதுக்கப்புறமா கார் ஷோரூம் இதை அப்கிரேட் பண்ணுறோம், அடுத்த லெவலுக்கு போகிறோம், சரிங்களா.
ஓகேங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இதை சேலுக்கு போட போகிறேன். போட்டேன், பட் ஃபோட்டோவை ஆட் பண்ணாமல் விட்டேன். சரி ரைட், ஓகே பார்ப்போங்க எவ்வளோ அமௌண்ட் வருது செய்தின்னு நம்ம பொறுத்து இருந்தான்னு பார்க்க வேண்டும். 2.5 லட்சம் ரூபா கிட்ட நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நான் வந்து அதிகமான ரேட்டுக்கு தான் வச்சுருக்கேன். பார்ப்போம் எந்த கஸ்டமர்ஸ் ஓகே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா 55 ரூபா, அப்புறம் நம்ம 1000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம், 56 ரூபா. பட் நான் 2 லேக்ஸ் வச்சுருக்கேன். பட் இருந்தாலுமே பரவாயில்லைங்க மேடம், பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு தான் கேட்குறாங்க. ஸோ பெத்த ப்ராஃபிட் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் 120க்கு ஏய் ஓகேவா அடப்பாவே, அப்புறம் அதிகமாகவே கேட்டிருக்கலாம் போலயே, புசுக்குன்னு ஓகேன்ட்டா. சரிங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே 2.5 லட்சம் ரூபா கிட்ட வரது 5 லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்கேன். நம்ம ஆள் பாருங்கள் 4 லட்சம் ரூபாய்க்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க வேற மாதிரி. சில 4.5 லட்சம் 50,000 கம்மி பண்ணுறேன் போடு வேற மாதிரி. 2 லட்சம் பண்ணோம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 லேக்ஸ் ப்ராஃபிட்டுங்க. ஸோ நம்மளோட அமௌண்ட்டு கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபா வந்துருச்சு. ஸோ அப்கிரேட் எல்லாமே பக்காவாக பண்ணலாம். வீடியோ சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு யாரும் நினைக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் இங்கே மழை இஷ்யூ, அதுக்கப்புறமா அந்த பவர் கட் ஆகிறது இதெல்லாம் இருக்குது. அதனால் டக்குன்னு ரெடி பண்ணி போடணுமே அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். சரியா, அடுத்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணிவிட்டு போடுறேன். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லோ டேமேஜ் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்து அன்லாக் பண்ணிடலாம். ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ்.